நம்ம கோல் ஃபிஷ் கலெக்ஷனில் இன்னும் ரெண்டு புதுசாக கோல் ஃபிஷ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே சும்மா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எட்டி பார்த்தப்பவே இந்த ரெண்டு கோல் ஃபிஷ் என் கண்ணில் பட்டுருச்சு ஃபிஷ் ஷாப்பில். ஸோ அப்போவே வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டுமே ரெட் கேப். இதில் ஒரு ரெட் கேப் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், பிகாஸ் அது கண்ணு சுற்றி வந்து அந்த ஆரஞ்சு வரும், அண்ட் தென் அதோட லிப்ஸில் ஆரஞ்சு வரும். நான் உங்களுக்கு இது அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம குவாரண்டைனில் இருக்குது சில ஃபிஷஸ்லாம், ஸோ அது கூடவே சேர்த்து இதையும் குவாரண்டைன் பண்ண போகிறோம். பிகாஸ் இதில் அவ்வளோ டிசீஸ் இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ கூடவே சேர்த்து குவாரண்டைன் பண்ணிட்டால் ப்ராப்ளம் இல்லை. இந்த டப்பில் இருக்க ஃபிஷஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, லைக் ரொம்ப டல்லாக அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. பட் என்னென்னா அங்கங்கே ரெட் ஸ்பாட் இருக்க மாதிரி இருக்கும், அது சீக்கிரமாக சரியாயிடும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாமே ஒன்றா சேர்த்து ட்ரீட் பண்ணிடலாம்னு சொல்லி இதிலே வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், இதிலே குவாரண்டைனும் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ரெட் கேப்பும் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ தட் இது ரொம்ப கொஞ்சம் ரேட் அதிகம். நம்ம மற்ற பிஷஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான், நானே அக்செப்ட் பண்ணிப்பேன். இது என்னன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நம்ம இதில் எந்த இன்செக்ட்ஸு லைக் ஆங்கர்வார்ம் ஸ்பெஷலிஸ் இதெல்லாம் பார்க்கல. இது ரொம்ப அழகாக இருந்தது, அண்ட் இதோட பெல்லி சைஸும் கரெக்டாக இருந்தது, டெய்லும் பட்டர்ஃப்ளை டெய்ல். ஸோ பார்த்ததும் நம்மளால் வாங்காமல் இருக்க முடியல, வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆக்டிவாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லை. அண்ட் தென் அந்த இன்னொரு ரெட் கேப் இருக்குல்ல, அதுதான் என்னோடய ஃபேவரட். பிகாஸ் அது உடம்புல வந்து இதோட பார்த்தீங்கன்னா இது உடம்பு ஃபுல்லாக வைட்டு, அந்த ரெட் கேப் அந்த மேலே கேப் அந்த மட்டும்தான் அந்த ரெட் வருது. இது பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வரும், அண்ட் தென் அதோட ஐஸில் வரும், அண்ட் தென் மேலே அண்ட் டெய்லெலாம். இது கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்காக தான் நம்ம வாங்கினதே மெயினாக. நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேரா தான் வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஷாப்புனா இப்போ நோ ப்ராப்ளம், நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், இது வந்து அப்படி கொடுக்கல, ஒன்னா ரெண்டாக வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இதனால தான் நம்ம அந்த ரெட் கேப்பையும் வாங்க வேண்டியதாக போச்சு. அது ப்ராப்ளம் இல்லை, வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இப்போ குவாரண்டைன் பண்ணுவோம். நம்ம ஆஸ் யூஷுவல் குவாரண்டைன் பண்ணுறது தான், நம்ம வந்து மெத்திலின் ப்ளூ சால்ட்டு யூஸ் பண்ணி குவாரண்டைன் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் குவாரண்டைன், ஸோ இப்போ இப்படி விட்டுடணும். செகண்ட் டேலேருந்து 50% வாட்டர் எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் சால்ட்டு மெத்திலின் ப்ளூ ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3-5 டேஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு குவாரண்டைன் ப்ராசஸ். இதுதான் நம்மளோட மிச்ச ஃபிஷஸ் குவாரண்டைனில் இருக்கிறது. ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இன்டர்னல் டிசீஸ் பேரசைட்ஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டான என் டேங்க் டப்லெலாம் ஆட் பண்ணல, இது குவாரண்டைனில் தான் இருக்குது. அண்ட் மெடிக்கேஷன் டப் இருக்குது, அந்த எல்லோ கலர் டப். ஸோ அதில் தான் இதை விட்டு வச்சுருவேன். இப்போது 2 நாள் குவாரண்டைன் பண்ணிட்டு அதில் விட்டுருவேன். இதுவும் தான் என்னோடய மெயின் டப். இதில் நான் இப்போதைக்கு எந்த ஃபிஷஸும் புதுசாக ஆட் பண்ணுறதா இல்லை. ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபேவரட் ஃபிஷஸ்லாம் இதில் இருக்குது. நம்ம இதுலேயும் அதுலேயும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா எல்லோ டப்லன்னு ஒன்று வச்சுருப்போம், ஸ்டாக் டப், அதில் ஆட் பண்ணிடுவோம். அதில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மற்ற ஃபிஷஸ்லாம் மாற்றுவோம். இதில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி குவாரண்டைன்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கு, எல்லாமே எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெட் டப்பில் இருக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இறந்துரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபங்கஸ் ரொம்ப ஆகிடுச்சு. நான் 1 வீக் வந்து சாட்டர்டே சண்டே தான் இங்கே இருப்பேன், 1 வீக் இங்கே இருக்க மாட்டேன், அப்போ என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அண்ட் இது ரூக்கினும் இன்னொரு கோல் ஃபிஷ்ஷும் இதில் இருக்குது, அது எல்லாத்துக்குமே ஆங்கர் வார்ம்ஸ் நிறைய இருந்தது. எல்லாமே ஒன்று ஒன்றுவாக பொறுமையாக எடுத்துகிட்டு ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் பெட்டராக ஆகும்னு நினைக்கிறேன். பட் அந்த ரெட் கேப் வந்து நம்பிக்கை இல்லை, அது இறந்துரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ, நம்ம நல்லதாக நடக்கும்னு நம்பலாம். அண்டு இப்போ நம்ம பண்ணதில் நான் வந்து நல்ல கோல் ஃபிஷ் டேங்கில் கை வச்சுட்டு டிசிஸ்டான கோல் ஃபிஷ் டேங்கில் கை வைக்கலாம், ஆனால் டிசிஸ்டு கோல் ஃபிஷ் டேங்கில் கை வச்சுட்டு நல்லதில் வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம கை மூலமாக கூட டிசீஸ் பரவோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அங்கே இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.